மருத்துவமனைகளில் ரெம்டெசிவிர் மருந்து வழங்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், தனியார் மருத்துவமனைகளில் இந்த மருந்து கிடைக்காததுனால்தான் நிறைய பேர் ரெம்டெசிவிர் மருந்து கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த முடிவு என்பது எந்த அளவுக்கு பரிசீலிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? எப்போதிலிருந்து இது தொடங்கப்படும்? தமிழகத்தில் ரெம்டெசிவிர் மருந்து என்பது மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்ட மக்கள் சென்னையை நோக்கி வரக்கூடிய காட்சிகள் அதிகமாக தொடர்ந்து கொண்டிருந்தன. இதையடுத்து இப்போது தனியார் மருத்துவமனைகளிலேயே ரெம்டெசிவிர் மருந்து கிடைப்பதற்கான வசதி ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் சற்று முன்னர் நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தமிழகத்தில் இனிமேல் யாரும் ரெம்டெசிவிர் மருந்துக்காக எங்கேயும் அலைய வேண்டாம். சம்பந்தப்பட்ட நோயாளி இருக்கக்கூடிய மருத்துவமனையிலேயே உரிய ஆவணங்களை இணையதளம் மூலமாக பதிவு செய்தால் அரசின் மூலம் வழங்கப்படும். எனவே யாரும் எங்கேயும் அலைய வேண்டிய ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலையை தற்போது ஏற்படுத்துவதற்கான முயற்சியை அரசு முன்னெடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையிலும் தற்போதுள்ள முறையை மாற்றி மருத்துவமனைகள் மூலமாக இந்த மருந்தை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். நோயாளிகளின் குடும்பத்தினருக்கு இந்த மருந்தை வாங்குவதற்கான சீட்டை அளித்து அவர்கள் வாங்குவதற்காக பணிக்கும் செயல்கள் எங்கேயும் சிரமப்பட வேண்டிய தேவை இருக்காது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் தமது மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளின் விவரங்களோடு மருந்து தேவை குறித்த தங்கள் கோரிக்கைகளை இணையதளத்தில் பதிவிடும் வசதி ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கான முழு முயற்சியை தற்போது அரசு எடுத்திருக்கிறது. இவ்வாறு வழங்கப்படக்கூடிய மருந்து தகுதியான நோயாளிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவதையும் பெறப்படும் அதே விலையிலேயே நோயாளிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதையும் தவறான முறையில் கள்ளச்சந்தையில் இவற்றை விற்பனை செய்யக்கூடாது என்றும் அரசின் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் கட்டணம் எதுவும் வசூலிக்க கூடாது. தனியார் மருத்துவமனைகள் இதை பயன்படுத்திக் கொண்டு நோயாளிகளிடம் இருந்து அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிப்பையும் உத்தரவையும் அரசின் சார்பில் தற்போது முதலமைச்சர் நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. நோயாளிகளுக்கு தேவையற்ற முறையில் மருந்து சீட்டு அளிக்கும் மருத்துவமனைகள் மீதும் மேற்கூறிய விதிமுறைகளை மீறுவோர் மீதும் சட்டப்படியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவையில்லாத எந்த நபருக்கும் மருத்துவமனை சார்பில் இந்த மருந்தை பரிந்துரை செய்ய வேண்டாம் என்று மிக தெளிவாக இந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அபிநயா. எனவே மக்களினுடைய சிரமம் குறைக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை முதல் அந்தந்த நோயாளிகள் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையிலேயே ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்கும் என்ற செய்தி பலருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது அபி. மிகவும் அவசியமான ஒரு முடிவை அரசு எடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கள்ளச்சந்தையில் ரெம்டெசிவிர் மருந்துகள் விற்கப்படுவதும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. அந்த விஷயத்தை இந்த முறை தவிர்க்குமா? நிச்சயமாக கள்ளச்சந்தையில் ஏராளமான அளவில் புழங்கி வருவதாக சற்று முன்னர் ஆன்லைனில் இந்த மருந்து ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்கும் என்று விளம்பரம் செய்த 3 பேர் காவல்துறையால் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே கள்ளச்சந்தையில் இதன் புழக்கம் அதிகரித்திருப்பதை கண்காணிப்பதற்கும் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. போலியான மருந்துகளை ரெம்டெசிவிர் மருந்து என்று அதிக விலைக்கு 100,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நபர்களினுடைய நடமாட்டமும் அதிகரித்திருப்பதால் இவற்றை போக்குவதற்கு இவற்றை நீக்குவதற்கு அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் குறிப்பிட்ட அதே மருந்து விலையிலேயே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வசதி நிச்சயமாக ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை பலருக்கும் கிடைத்திருக்கிறது அபிநயா. ஏற்கனவே எவ்வளவு தேவை இருக்கிறதோ அதற்கான அந்த அளவிற்கான ரெம்டெசிவிர் மருந்துகள் தமிழகத்தில் கிடைப்பதில்லை என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. தற்போது தனியார் மருத்துவமனைகள் என்றால் குறிப்பிட்ட சில மருத்துவமனைகளில் மட்டும் கிடைக்குமா, அல்லது கோவிட் சிகிச்சை அளிக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளிலுமே இந்த ரெம்டெசிவிர் மருந்து கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா செல்வகுமார்? யாருக்கு மருந்து தேவை என்ற விவரங்களை தகுந்த ஆதாரங்களோடு ஆவணங்களோடு இணையதளத்தில் சமர்ப்பித்தால் அதற்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படும் என்ற தகவல் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு முழுமையான ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு இன்னமும் தெரிய வரவில்லை. சற்று முன்னர் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டம் என்பதால் இது குறித்து ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை நாம் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளரிடம் கேட்டு பெற வேண்டும். எனவே இப்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்பது இனிமேல் ரெம்டெசிவிர் மருந்துகள் தனியார் மருத்துவமனையிலேயே கிடைக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தி மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது அபிநயா. கண்ட்ரோல் ரூம் மூலமாக மருந்துகளை கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த முடிவு என்பது
ஏற்கனவே ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் இப்படி ஒரு வார் ரூம் மூலமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் அரசு எடுத்திருக்கிறது. இப்போ ரெம்டெசிவிர் மருந்துக்கான ஒரு கோரிக்கை கொடுக்கப்பட்ட பின்னர் மிக விரைவாக அதனை கொண்டு சேர்ப்பதற்கு எது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படும், இது குறித்து ஏதேனும் ஆலோசிக்கப்பட்டதா? இது குறித்து ஒரு முழுமையான விளக்கம் இதுவரை தெரியவில்லை. இது குறித்து நாம் சுகாதாரத்துறை அமைச்சரை தொடர்பு கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆக்சிஜன் எப்படி தேவை என்று கண்ட்ரோல் ரூம் வார் ரூம் மூலமாக அனுப்பப்படுகிறதோ அதே போன்ற ஒரு நிலைதான் இதற்கும் இருக்குமா? அல்லது குறிப்பிட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பிட்ட அளவுக்கான இருப்பு ரெம்டெசிவிர் மருந்தை ஏற்கனவே கொடுத்தனுப்பி அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கொடுக்கப்படுமா என்பது குறித்து தெரியவில்லை. சற்று நேரத்திற்கு பின்னர் இது குறித்த ஒரு முழுமையான தகவல் தெரிய வரும். தற்போதைக்கு ரெம்டெசிவிருக்கான அந்த தேவை என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது செல்வகுமார்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெம்டெசிவிரை பொறுத்தவரையில் அதிக அளவிலான தேவை இருக்கிறது என்று பரவலாக நாம் பார்க்கிறோம். அனைவருக்கும் பொத்தாம் பொதுவாக அனைத்து தனியார் மருத்துவமனைகளில் சேரக்கூடிய 90% மேற்பட்ட நோயாளிகளுக்கு இந்த மருந்து கட்டாயம் தேவை என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். எனவேதான் அதை தேடி அலையக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. எனவே ஒரு போதுமான அளவுக்கு இப்போதைக்கு கையிருப்பு இல்லை என்றாலும் கூட இருக்கக்கூடிய மருந்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏனென்றால் பலருக்கும் தேவை என்ற ஒரு கட்டாயம் ஏற்படுகிற போதுதான் அது தட்டுப்பாடு என்ற நிலையை எட்டி இருக்கிறது. எனவே யாருக்கு தேவை, எவ்வளவு தேவை, எந்த நபருக்கு தேவை என்பது குறித்த ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை தனியார் மருத்துவமனைகள் கையாண்டால் இது தட்டுப்பாடு இல்லை என்ற நிலை வரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அபி, செல்வகுமார் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக செய்தியாளர் பாண்டியராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், தற்போது தனியார் மருத்துவமனைகளிலும் ரெம்டெசிவிர் மருந்து கிடைக்கும் என்ற ஒரு முடிவை அரசு எடுத்திருப்பதாக தெரிகிறது. இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் இது எப்போதிலிருந்து அமலாக இருக்கிறது, மேலும் இதனை எப்படி நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள்? அபிநயா, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் சுகாதாரத்தினுடைய முதலமைச்சர் ஜெய ராஜன் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது உயிர்காக்கும் மருந்தாக சொல்லப்படுகின்ற ரெம்டெசிவிர் மருந்தை வாங்குவதற்கு தமிழகத்தில் சென்னையில் உட்பிடமும் அதே போல தமிழகத்தில் கோவை மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலான மருந்துகளானது வழங்கப்பட்டு வருகிறது. இதை வாங்கக்கூடிய இடத்தில் பொதுமக்கள் அளவுக்கு அதிகமாக கூடி வருகின்றனர். எனவே தடுக்கும் விதமாகவும் அதே போல ரெம்டெசிவிர் மருந்துகளை அந்தந்த மருத்துவமனையிலேயே விநியோகம் செய்வது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு அந்தந்த மருத்துவமனைகள் மூலமே இந்த ரெம்டெசிவிர் மருந்துகளை வழங்குவதற்கு முதல் உத்தரவிட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வருகின்ற 18ஆம் தேதி முதல் இதற்கான மருந்து விற்பனையானது அந்தந்த மருத்துவமனையிலேயே வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு உத்தரவிட்டு அதுபடி அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் தமது அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சிகிச்சை பெற்ற நோயாளிகள் குறித்த விவரங்களோடு மருந்து தேவை யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது என்ற கோரிக்கைகளை அவர்கள் அந்தந்த மருத்துவமனையினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். அந்த பதிவேற்றப்படக்கூடிய ஆவணங்களை கொண்டு தமிழ்நாடு மருத்துவ சேவை பணிக்கழகம் மூலம் அந்த மருந்து வழங்கக்கூடிய கிடங்குகளில் வந்து அந்த தனியார் மருத்துவமனைகளினுடைய பிரதிநிதிகள் வந்து அதனுடைய ஆவணங்களை கொடுத்து அந்த மருந்துகளை அங்கேயே பெற்றுக்கொள்ளும்படி செய்யும்படி முதல்வர் உத்தரவிட்டிருக்கார். அதன் அடிப்படையில் வருகின்ற 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் இது குறித்த ஆவணங்களை கொண்டு வந்து கொடுத்து அங்கே வாங்கி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மேலும் இதன் மூலம் தமிழகத்தில் இந்த மக்கள் மருந்து வாங்குவதற்கு கூடுவதற்கும் தவிர்க்கப்படுகிறது. அதே போல இப்போ உலக சுகாதார மையத்திலிருந்து இந்த ரெம்டெசிவிர் மருந்தானது உயிர்காக்கும் தேவை, அதாவது கட்டாயம் இந்த கொரோனாவினுடைய நோய் தொற்று தீர்க்கும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட நோய் தொற்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு ஓரளவு பயன்படும் என்று தெரிவித்ததனால் இந்த இரண்டு காரணங்களையும் வைத்து தற்பொழுது இந்த முடிவை எடுத்துக்கப்பட்டிருப்பதா தகவலான வெளியா இருக்கிறது. அபிநயா, சுகாதாரத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட தேவையற்றவர்களுக்கும் இந்த ரெம்டெசிவிர் மருந்தை தனியார் மருத்துவமனைகள் பரிந்துரைப்பதன் காரணமாக அரசுக்கு பெரும் தொல்லை ஏற்படுகிறது என்று கூட தெரிவித்திருந்தார். எனவே தற்போது தனியார் மருத்துவமனைகள் அளிக்கக்கூடிய அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இவர்களுக்குத்தான் இந்த மருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்தை தமிழ்நாடு மருத்துவத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக, இது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவலிலேயே இந்த மருந்து வழங்கப்படக்கூடியவர்களுக்கான அந்த நோயாளியினுடைய விவரங்கள் வழங்கப்பட வேண்டும். அந்த மருத்துவமனையினுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய ஆவணங்களை
மருத்துவ பல பணிகள் கழகத்துக்கு வந்து ஒப்படைக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே அந்த மருந்துகளானது கோரிக்கை வைக்கக்கூடிய மருந்துகளானது கொடுக்கப்படும். அப்படி வழங்கப்படக்கூடிய இந்த மருந்துகளானது தகுதியான நோயாளிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அதே சமயத்தில் அரசாங்கம் என்ன விலைக்கு கொடுக்கிறதோ அதே விலைக்கு தான் விற்பனை செய்ய வேண்டும் என்பதையும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தனியார் மருத்துவமனைகள் கொடுக்கப்படக்கூடிய அந்த மருந்து சீட்டு அரசு மருத்துவ சீட்டு அளிக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகள் மீது மேற்கூறிய அந்த விதிகளை மீறுவதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் மக்கள் நலத்துறை தெரிவித்திருக்கிறது. அப்பனே இதற்கென்று தனியாக ஒரு கைட்லைன்ஸ் என்பது வகுக்கப்படுமா? நிச்சயமாக அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்னும் சில தினங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றதையும் தற்போது தகவலான வெளியாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போல அந்த மருத்துவமனையானது அந்த நோயாளி குறித்த விவரங்கள் அதே போல அவர்களுக்கு தேவையான மருந்துகளுடைய அளவுகள் உள்ளிட்டவைகளை இது பதிவேற்றம் செய்யப்படும். அந்த பதிவேற்றம் செய்யப்படக்கூடிய மருத்துவமனையினுடைய பிரதிநிதி ஒருவர் வந்து அதை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளக்கூடிய மருந்தானது தகுதியான நபர்களுக்கு நோயாளிக்கு மட்டுமே அந்த மருந்தானது வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படக்கூடிய மருந்து அரசாங்கம் கொடுக்கப்படுகின்ற விலையிலேயே கொடுக்க வேண்டும். அப்படி நோயாளிகளுக்கு இந்த தேவையற்ற முறையில் மருந்து சீட்டு அளிக்கும் அதாவது தவறான முறையில் மருந்துகளை வாங்குகின்ற நோக்கத்தோடு அல்லது வாங்கி ஸ்டாக் செய்யும் அதாவது பதுக்கக்கூடிய ஒரு முறையில் ஈடுபடுவது மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்த முறையான அறிவிப்பானது ஓரிரு நாட்களை வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது குறித்து அரசாங்கம் செய்தி வெளியிடும் என்று தகவல் வெளியாகிறது. அவனையா ரெம்டெசிவர் மருந்தை தங்களது உறவினர்களுக்காக வாங்குவதற்காக பலர் வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தவிர்ப்பதற்காக தனியார் மருத்துவமனைகளிலேயே அந்த மருந்துகளை விநியோகிப்பதற்கான ஒரு முடிவை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. அது குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வகுமார் மற்றும் பாண்டியராஜ். அரபிக்கடலில் உருவாகியுள்ள டாக்டே